வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் சிவி. இன்றைக்கி நம்ம கொரியன் ஸ்டைல் ஸ்க்விட் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது கனவா மீனோட தலை. இது வந்து உடல் பகுதி. எப்படி சுத்தம் பண்ணணும்னா, இந்த தலையை வந்து இப்படி பிச்சு எடுத்துடணும். எடுத்திங்கன்னா குடலெல்லாம் வெளியே வந்துடும். இது வந்து அதோடய மையோட பையை, அந்த கருப்பாக ஒன்று விட்டுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை பிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாருங்கள், கை ஃபுல்லோட கருத்து போயிடும். தெரியுதா உங்களுக்கு? இது கண்டிப்பாக கலங்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. கழுவிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இப்படி தோல் மாதிரி இருக்கும், அந்த இருக்கிறத அப்படியே உரிச்சு எடுத்திங்கன்னா வெள்ளையாயிரும். இந்த மாதிரி உரிச்செடுத்த உடனே நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இதில் இந்த மாதிரி பாயிண்ட்டாக இருக்கிறத? இதை பிடிச்சி இப்படி ஒரு இழு இழுத்திங்கன்னு வைங்க, அதை அப்படியே உருவிட்டு வரும். இதில் இருக்கும் இதுதான் அதோடய முதுகெலும்பு. இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாத, தூக்கி தூர போட்டுடலாம். வந்து நம்ம பிச்சு வச்சுருந்த தலை, இந்த தலையிலிருந்து இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால் வரைக்கும் நமக்கு தேவைப்படாத பகுதி, அதை அப்படியே நம்ம பிச்சு தூக்கி தூர போட்டுடலாம். அப்புறமா இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பாக, அதுவும் நமக்கு தேவைப்படாது. நம்ம அதையும் தூக்கி வீசிட வேண்டியது. இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தடுத்துட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். இது இப்படியே தூக்கி அதையும் தூக்கி தூர போட்டுடலாம். நமக்கு தேவையானதே இதுதான். இப்போ கனவாலாம் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ண தண்ணி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. இது இதில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் நம்ம காக்காக்க வச்சு விட்டுடலாம். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம கனவா மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை வந்து இந்த கம்பியில் கோர்த்துடலாம். இதை கோர்க்கிறது எப்படி கோர்க்கணும்னா, கீழேருந்து மேலே கோர்க்கணும். அப்படி கீழே ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து. இது கனவா மீனோட தலை. இதையும் நம்ம இதோடய சேர்த்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு பார்க்குறக்க அப்படியே முழு மீன் மாதிரியே தெரியும். இந்த மாதிரி நம்ம கோர்த்து வச்சுக்கணும். நம்ம கனவாக்கு போடுற கோட்டிங் மசாலா தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், சோயா சாஸ், சில்லி சாஸ், தேன். இது வந்து ஆயிஸ்டர் சாஸ் இது. இது வந்து நம்ம சிப்பியிலிருந்து எடுக்கிற சாஸ். இதுவும் கொஞ்சம் ஊற்றணும். நம்ம பொடியாக வெட்டி வச்ச பூண்டை இதோடு சேர்த்துடலாம். அப்புறம் எலும்பிச்ச பழம், அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நல்லா பேஸ்ட் எப்படி இருக்கு ஃபஸ்ட் டேஸ்ட் பார்த்துடலாம். பேசினால சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கனவா இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு மேலே போடுறக்கு சாஸ் ரெடியாக வச்சுருக்கோம். பக்கத்தில் அடுப்பும் தயாராக இருக்குது. வாங்க போய் சமைச்சிடலாம். நம்ம இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம லேசாக களைச்சி விட்டுறலாம். இப்போ நம்மளோட கனவாவை நேராக அடுப்பில் வைக்கிறக்கு போயிடலாம்.
அப்படியே பாருங்க, அப்படியே வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே சொட்டுது, அப்படியே பயங்கர ஜூஸியாக இருக்க போல. இது நீ சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தோடனே இந்த மாதிரி உடம்பு பகுதி இந்த மாதிரி வெட்டி விடணும். இங்கே பாருங்க அப்படியே அதுக்குள்ளே இருக்க சார் எப்படி சொட்டுதுன்னு, தெரியுதா உங்களுக்கு? நண்பர்களே, என்கிட்ட ப்ரஷ் இல்லை, அதனால நான் கொஞ்சம் அருகம்புல போய் பிடுங்கிட்டு வந்துட்டேன். பின்னாலிருந்து செடியிலிருந்து இந்த சாஸை நம்ம கோட் பண்ணிடலாம் மேலே. ஏ, வாசனை பயங்கரமாக வருதே. நல்லா ஸ்க்விட் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கம்பியெல்லாம் கருப்பானதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போட்ட சாஸ் தான், அது அப்படியே உருகி வந்துருச்சு. நம்ம கொரியனில் கொரியன் ஸ்டைலில் சமைச்சதுனால நம்மளும் இன்றைக்கி சாப்ஸ்டிக்ஸ்லேயே சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்றலாம். நம்ம ஃபஸ்ட்டு தலை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா அப்படியே வெந்திருக்கு, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, இருங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். முறுமுறுன்னு இருக்குது. மேலே போட்டுக்க சாஸோட கோட்டிங்கே பயங்கரமாக இருக்குது. அடுத்து வந்து உடம்பு பகுதி, நல்லா மயோனீஸ்க்குள்ளே நல்ல ஒரு டிப்பிங்கை போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மயோனீஸ் எடுத்து. நான் சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றக்கெல்லாம் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, சும்மா ஏதோ லேசாக தான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா செம டேஸ்ட்டாக வந்திருக்கு. முக்கியமாக அந்த மயோனீஸோட தொட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை.